ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் பன்னிரெண்டாவது பாசுரம். திருப்பாவையினுடைய மூன்றாவது காட்சியில செல்வ சீமாட்டிகளான தோழிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதுல இரண்டாவது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரம் பன்னிரெண்டாவது பாசுரம். கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய். முதல் செல்வ சீமாட்டியினுடைய கிரகத்துக்கு போய் எழுப்பும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டாள் சொன்னா. அவர்கள்லாம் கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பார்களாம். இந்த இரண்டாவது தோழி வீட்டுல அதுக்கு நேர் எதிர்மாறு. கடமைய பத்தி கவலையே படுறது இல்லையாம். இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் கோபாலகர்கள் தான், மாடு மேய்க்கக்கூடியவர்கள் தான். ஆனா இந்த வீட்டு மாடுகளினுடைய கதி எப்படி இருந்தது அப்படின்னு ஆண்டாள் வர்ணிக்கிறான். கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. எரும மாடுகள்லாம் கறக்கப்படுறதே கிடையாது. அதனால அதுகளே பாவம் கனச்சி ரொம்ப கிருபையோட கண்ணுக்குட்டிய நினைச்சி பால் சொரக்குமாம். கனைத்து இளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டிய நினைச்சி மனசு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. தானே முலையிலேந்து பாலா கொட்டின்னு இருக்குமா. அந்த பால் மண்ணுல பட்டு பால் சேராயிடுமா. நனைத்து இல்லம் சேராக்கும். இப்படி இருக்கு இந்த கோபியினுடைய வீடு. இப்படி இருக்கிற வீட்டுல இருக்கிறவா அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா? தன்னுடைய கடமையான பால் கறக்கிறத விட்டுட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவ தங்களுக்கு என்ன கடமையோ அதை பண்ணிட்டு இருக்காளாம். அதாவது தங்களுக்கு என்ன கடமைன்னு தாங்கள் நினைக்கிறார்களோ அதை பண்ணிட்டு இருக்காளாம். இவாளை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான சிந்தனை பண்றதே அவளுடைய கடமை. பகவத் கைங்கரியத்துக்கு வேண்டிய காரியங்கள் பண்றதுதான் அவளுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு அவ நினைப்பாளாம். யார போன்றவர்கள் இவர்கள் அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மணனை போன்றவர்களாம். லக்ஷ்மணன் ராமபிரான் காட்டுக்கு போறார்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே கிளம்பிவிட்டார். ராமபிரான் அவரை தடுக்க முயற்சித்தார். இப்போ நான் காட்டுக்கு போயிட்டேன்னா இங்க இருந்து பெரியவர்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. உன்னுடைய தாய், என்னுடைய தாய் சுமித்ரை, கௌசல்யை இவாள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா கைகை கையில. அதனால இவாளை இருந்து கவனிச்சுக்கிறது தான் உனக்கு தர்மம் அப்படின்னு எடுத்து சொல்ல முயற்சித்தார் ராமபிரான். தர்மஜ்ஞ குரு பூஜாயாம் தர்மஸ்சாப்பிய துலோ மகான். இப்படி நீ தர்மத்தை அனுஷ்டிச்சியானால் உனக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தார் ராமபிரான். லக்ஷ்மணர் அழகா பதில் சொல்லிட்டார், அண்ணா எனக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் சரி. நதேவலோகாக்கிரமணம் நாமரத்வமிகம் ரிணே ஐஸ்வர்யம் சாபி லோகானாம் காமயேன த்வயா வினா. தேவலோக ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் சரி, அமரத்துவம் கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்தை ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் சரி, அல்லது எல்லா உலகங்களையும் ஆளக்கூடிய ஐஸ்வர்யம் கொடுத்தா கூட சரி, நீர் இல்லாத இடத்துல எனக்கு எதுவுமே ரசிக்காது. நீர் இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஐஸ்வர்யமே நீர் தான். உமக்கு சேவை பண்றது தான் கைங்கரியம் பண்றது தான். அப்பேற்பட்ட கைங்கரிய ஸ்ரீயை தான் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி, பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரி சானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே அப்படின்னு சொல்லி, நான் எல்லாம் செய்ய கடவேன் அப்படின்னு கைங்கரிய ஸ்ரீயை வேண்டி காட்டுக்கு சென்றார் லக்ஷ்மணர்.
தன்னுடைய நாட்டு கடமைகளையெல்லாம் அவர் பெருசா மதிக்கவே இல்லையாம். ஏன்னா அதெல்லாம் சிற்றின்பம், பேரின்பம் அந்த கைங்கரிய ஸ்ரீதானே. இந்த ஞானம் இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்னா வந்திருக்கு, இந்த ரெண்டாவது பெண்மணி வீட்டில் இருக்கிறவாளுக்கு. அதனால இந்த வீட்டு தலைவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா நற்செல்வன் அப்படிங்கிறா. நல்ல செல்வத்தை உடையவன், கைங்கரிய ஸ்ரீ ஆகிற கைங்கரியமாகிற செல்வத்தை உடையவன் அப்படின்னு பேராம் இவனுக்கு. பகவத் கைங்கரியம் மட்டுமே தன்னுடைய கடமைன்னு நினைச்சுட்டு இருக்கான். அதனால இந்த இகலோக கடமைகள்ல அவன் பெருசா கவனம் செலுத்துறதில்லை. அப்பேற்பட்ட நற்செல்வனுடைய தங்கை ஆண்டாளுடைய தோழி. அந்த தங்கை எப்படி இருக்கா? அண்ணா மாதிரியே இருக்கா. அண்ணா எப்படி பகவத் சிந்தனையில எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த பெண்மணியும் ராமனுடைய சிந்தனையில வெளியில இருக்கிறவா கூப்பிடுறது கூட காதுல விழாம படுத்துட்டு இருக்கா, சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு வெளியில இருக்கிறவா சொல்றா, அம்மாடி கொஞ்சம் வந்து பாரு, நாங்க எப்படி தவிக்கிறோம் பாரு. பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி, உங்க வீட்டு வாச கதவுல நாங்க அப்படியே தொங்கிண்டு நிக்கிறோம்மா. மேலேந்து பனி வெள்ளமா கொட்டுறது, கீழதான் பால் சேரா இருக்கே, பால் வெள்ளமா இருக்கு, எங்க மனசுல எல்லாம் மால் வெள்ளமா இருக்கு. இப்படி வெள்ளத்துல நாங்க தவிச்சுன்னு இருக்கோமே, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? நாங்க மட்டும் என்ன வேற காரியமா பண்ண உன்னை கூப்பிடுறோம், நாங்களும் உன்னை எம்பெருமான் ராமனை பாடதான் கூப்பிடுறோம். நாங்களும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும். மனத்து கினியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரமதே இதி ராமஹாங்கிற ராமபிரான பாடதான் கூப்பிடுறோம். ராமபிரான் நம்மளுடைய மனசுக்கெல்லாம் ரொம்பவும் இனிதானவன். ஏன்னா பக்தர்கள் மனச அப்படி குளிர வைப்பானாம். ராமபிரானுக்கு கோபமே வராதாம். சுவாமி தேசிகன் தசாவதாரத்தை சொல்லும் பொழுது ராமபிரான வர்ணிக்கர்ச்சே என்ன விசேஷணம் உபயோகிக்கிறார்னு பார்த்தா கருணா காக்குத்த அப்படின்வார். காக்குத்தன் அப்படிங்கிற ராமன் கருணை உடையவன், ரோஷ ராமன் கோபம் உடைய ராமன் அப்படிங்கிறவன் பார்கவ ராமன் பரசுராமன். இந்த ராமன் நம்மளுடைய தசரத ராமன், காக்குத்தனான ராமன், கருணை உள்ளம் படைத்தவன் அப்படின்னு வர்ணிப்பார். ராமன் எப்படி கோபம் வராதவன் அப்படிங்கறத கௌசல்யினுடைய தாசிகள்லாம் சொல்றான். ராமபிரான் கௌசல்யை பார்க்க போனார் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்போ அங்க வந்த ராமபிரானை பார்த்து அந்த தாசிகள்லாம் சொன்னாளாம், ராமன்கிறவன் எவ்வளவு நல்லவன், அவன் வாயிலேந்து ஒரு தப்பான வார்த்தை வருமா, யாருக்காவது அவனால கோபம் வருமா? வரவே வராது. அப்பேற்பட்டவனை போய் காட்டுக்கு அனுப்புறாளே அப்படின்னு வாழலாம் மாஞ்சி மாஞ்சி போறா. அவ என்ன வார்த்தை சொன்ன, ந க்ருத்தயத்யபிஷப்தோபி க்ரோதானியானி வர்ஜயன் க்ருத்தான் பிரசாதயன் சர்வான் சைதோத்ய பிரவத்ஸ்யதி. அதாவது மத்தவா கடுமையா பேசினா இவனுக்கு கோபம் வராது ஒண்ணு, அடுத்தது மத்தவாளுக்கு கோபம் வரா மாதிரி இவன் பேச மாட்டான், மூன்றாவது ஒருவேளை வேற ஏதாவது காரணத்தினால ஒருத்தர் கோபமா இருந்தாலும் ராமன் பேசினா அந்த கோபம் போயிடுமா. அந்த மாதிரி கோபம்னா என்னன்னே தெரியாத இருக்கக்கூடிய ராமபிரான் என்ன பண்ணினா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, சினம் வந்து கொடுத்தான் அவனுக்கு, கோபம் வந்து கொடுத்தான். அதனால தென்னிலங்கை கோமானான ராவணனை போய் நிராயுத பாணியாக ஆக்கினான் அப்படிங்கிறான். இதனால அவன் மனத்துக்கினியான் அப்படிங்கிற ஆண்டாள். என்ன சமாச்சாரம்னு பார்த்தா, யுத்தம் பண்ணும் பொழுது ராமபிரான் ராவணனை முத முதல்ல சந்திக்கிறார். ஹனுமாரோடைய தோள் மேல ஏறி சண்டை போடுறார் ராமபிரான். ராமரோட முதல்ல கொஞ்ச நாளி சண்டை போட்டான் ராவணன். அப்ப சாதாரணமா தான் சண்டை போட்டார் ராமபிரான். அப்புறம் கொஞ்ச நாளி கழிச்சு ராவணன் கவனிச்சான், யார் தோள் மேல ராமபிரான் இருக்கார்னு கவனிச்சான். இந்த குரங்க பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு தோன்றது அவனுக்கு. ஓஹோ, இதுதான் அசோகவனத்தை அழிச்ச குரங்கோ, இதுதான் லங்கைய சுட்ட குரங்கோ அப்படின்னு கோபம் வந்து அவன் ஹனுமாரை தாக்க ஆரம்பிச்சான். ஹனுமான் அப்படிங்கிற பக்த சிரேஷ்டனை தாக்கின உடனே கோபமே வராத ராமபிரானுக்கு சினம் வந்து கொடுத்தான். அந்த சினம் எப்படி இருந்தது,
தத்தோ ராமோ மகாதேஜாஹ ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்ட்வா ப்ளவங்கமஷார்தூலம் குரோதஸ்ய வசமேயிவான். தன்னுடைய கோபத்தை அடக்க முடியலையா ராமபிரானால, அதனால பாணங்களை போட்டு 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 ராவணன் நிராயுத பாணியா ஆக்கினார். இன்று போய் நாளை வா அப்படின்னு கருணையினால கடைசியில சொன்னார். ஏன்னா என்னதா இருந்தாலும் இவருடைய ஸ்வரூபம் கருணை. அதனால அன்னைக்கே யுத்தத்தை முடிச்சுடாம கருணையினால இன்று போய் நாளைவான்னு சொன்னார். ஆனா இன்னும் ஒரு பாணம் போட்டிருந்தார்னா அன்னைக்கே ராவணன் காலியாயிருப்பான். அப்பேற்பட்ட சினம் கோபம் ராமபிரானுக்கு வந்ததுக்கு காரணம் ஆஸ்ருத சிரேஷ்டனான ஹனுமானை ராவணன் தாக்கினதுதான். அந்த மாதிரி பக்தர்களை ஒருத்தர் துன்புறுத்திட்டா கருணை உள்ளம் படைத்த ராமன் தாங்க மாட்டான்பா, அவனுக்கு சினம் வந்துடும். அப்பேற்பட்ட குணமுடைய நம்மளுடைய மனதெல்லாம் குளிர வைக்கக்கூடிய மனத்து கினியான் ராமன். அந்த பராக்கிரமத்தை நாங்க பாட போறோம். அந்த பராக்கிரமத்தை நாங்க இப்ப பாட ஆரம்பிச்சுட்டோம். அதோ பாடிட்டு இருக்கோமே, மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அதை கேட்டும் நீ வாயே திறக்க மாட்டேங்கிறியம்மா, என்னாச்சு உனக்கு? இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். இனிமேலாவது நீ எழுந்திருக்க வேண்டாமா? இது என்னது இது? நீ தூங்குறத பார்த்தா பேருறக்கம் மாதிரி இருக்கே, இறுதி தூக்கம் போல இருக்கே. அப்படி ஏதாவது நோய் இருந்தா கூட ராம நாமத்தை சொன்னா, ராம கதைய சொன்னா அது போயிடணுமே. ஏன்னா இப்படிதான் இறுதி கட்டத்துக்கு போயிடலாம்னு முடிவெடுத்தாள் ஒருத்தி. யார்? சீதாதேவி. சீதாதேவி ராட்சசிகளுடைய தொந்தரவு தாங்காமல் காத்திருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை போன உடனே தான் தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு போகிறா. அந்த சமயத்துல ஹனுமான் தூரேந்து ராமனுடைய கதையை, ராமாயணத்தை, ராமச்சரிதாமிருத சாகரத்தை பாடினார். அந்த ராமச்சரிதாமிருத சாகரம் மிருத சஞ்சீவனமா இருந்தது. போனவர்களை பிழைக்க வைக்கக்கூடியது ராமாயணம். அப்பேற்பட்ட மிருத சஞ்சீவனம் ராமச்சரிதாமிருத சாகரம். அந்த ராமச்சரித்தத்தை நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோமே. ஒரு கால் இது பேருறக்கமா இருந்தா கூட நீ எழுந்து வரணுமேம்மா, எதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்கா, எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் கோஷ்டியினர் கூப்பிடுறா. இப்படி இது பேருறக்கமானால் நீ ராமாயணத்தை கேட்டு எழுந்து வந்தியானா அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய். சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் ராமாயணத்தினுடைய பெருமை தெரியும். ஒரு கால் உனக்கு ஏதாவது நோய் இருந்து நீ இறுதி தூக்க நிலைக்கு போயிருந்தாலும் நாங்கள் மனத்து கினியானை பாடுறதை கேட்டவுடனே நீ எழுந்து வந்தாய் அப்படிங்கிறது உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க தெரியும். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இப்படி ராமாயணத்தினுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தவாவது நீ எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தோழியும் சந்தோஷமா எழுந்து ஆண்டாள் கோஷ்டியில சேர்ந்துக்கிறான்.